வணக்கம் அக்கா. இன்னும் எங்கள் வீட்டில் என்ன மீன் பார்த்தீங்கனாக்கி சோப்பு நவர மீன் பார்த்துடுங்க. நாங்கள் கன்னியாகுமரிக்காரா வாரத்தில் ஏழு நாளாக மீன் தின்னோம் பார்த்துடுங்க. மீன் இல்லைன்னு வச்சுடுங்க, அவ்வளோந்தான். எங்கள் வீட்டில் ஒரு பத்து நாளாக மீன் வாங்கலை. என்னென்ன பார்த்தீங்கனாக்கி எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் மீன் சாப்பிடாது பத்திய சாப்பாடுன்னு சொல்லிட்டாவ. அதனால் மீன் வாங்கலை. இன்னைக்கு தான் நல்ல மீன் வாங்கிட்டு வந்தார் பார்த்துடுங்க. எப்படியாவது முந்நூறுரூவா மாதிரியே இருக்கேன். ஏன்னாக்கி இப்போ நல்ல மீன் விலை ஜாஸ்தியாக இருக்குது பார்த்துடுங்க இங்கே. அதுக்கப்புறம் நிறைய இருந்தா இனி என்ன செய்யுது, பாதையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை கறி வச்சலான்னு மீனை ரெண்டும் செட்டாக பிரிச்சுட்டேன் பார்த்துடுங்க. ஆனால் அதில் சின்னதாக கடை பற்றிலாம் அந்த மீன் நம்ம கறி வச்சோன்னு வச்சுடுங்க, ஒரு மாதிரி நண்டு வாடாடிச்சுட்டு இருக்கேன். ஒரு டேஸ்ட் ஒன்றும் இருக்காது. பெரிய மீன் தான் கொள்ளலாம். நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துருங்க. நல்லா சூப்பராக இருந்த மீன். அதுக்கப்புறம் இனி என்ன செய்யுது, பாதியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இனி இருக்க மீனை கழுவி பறக்கி பாதி மீனை கறி வச்சிடணும் பார்த்துடுங்க. பாதி மீனை பொறிச்சிடணும். அப்போ தான் இன்றைக்கி எல்லோரும் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் நிறைய நாளாக சாப்பாடு இல்லை பார்த்துருங்க சரியாட்டு. சரி, எல்லோரும் இங்கே சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருங்க பார்த்துடுங்க. தேங்க்யூ.